ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து பரலோக ஆறுதல் உங்களுக்கு வருவதாக என்று உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் பிரதர் சாம் ஜபத்ருனுடைய மரணம் நடக்கும் என்றோ அதில் வந்து நான் பேசுவேனோ என்றோ கொஞ்சமும் நான் நினைக்கலை. ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் ரெண்டு பேரும், அவருடைய ஊழியமும் அப்போ பிரபல்யம் ஆகலை, என்னுடைய ஊழியமும் பிரபல்யம் ஆகலை. அப்போ அந்த நாட்களில் நாங்கள் பல இரவுகள் பல நாட்கள் கூடி உபவாசம் பண்ணுவோம். திருப்பத்தூரில் நான் அவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் போய் சில நேரத்துங்களில் தங்கி உபவாசம் பண்ணுவோம். மனசை திறந்து பேசுவார். அவருடைய சாதனைகள் உங்களுக்கு தெரியும், ஆனால் அவருடைய வேதனைகளை பல முறை ஓப்பனாக சொல்லுவார். அது மட்டுமல்ல, சோதனைகளையும் சொல்லுவார். ஊழியக்காரர்களுக்கு வருகிற சோதனைகள் ஓப்பனாக என்கிட்ட பேசுவார். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். அப்படி தான் நாங்கள் ஃபாதர் பெர்க்மேன்ஸை கூட பார்க்க போனோம். அந்த நாட்களில் அவரை குறித்து நான் பேசணும்னா எனக்கு ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் மறிச்சு இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா ஏதோ ஆண்டவர் நாள் வந்துடுச்சு, அப்போ கட்டாயம் கம்பல்சரியாக தான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் வேத புஸ்தகத்தில் மிக தெளிவாக இருக்குது, நான் அவனை நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்குவேன். அந்த திருப்தி வரும்போது உங்களுடைய ஆயுள் முடிகிறது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, எனக்கு சூஸ் பண்ண தெரியல, போயிடலான்னா போயிடலாம், இருக்கலாம்னா இருக்கலாம், ஐ டோன்ட் நோ வாட் டு சூஸ்ன்றார். இது யார் பவுல் யார் சூஸ் பண்ணுறதுக்குன்னா, அவர் சொல்கிறார் எனக்கு போய் அவரோடு இருக்க சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், கடைசியில் இன்னும் கொஞ்சம் காலம் இங்கே இருக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படியே சொல்கிறார். ஆனால் பிரதர் சாம் ஜெபத்துறைக்கு போதும் என்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அவங்க மனைவி சிக்காக இருக்கும்போது நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய வாக்குவாதமே வந்துடுச்சு, சண்டை நாங்கள் போட்டுக்குவோம். அப்போ அவர் சொன்னார், நோ பிரதர், நான் போகிறேன், நான் முடிச்சிட்டேன், நான் போகிறேன். நான் சொன்னேன், நீங்கள் எவ்வளோ தன்னலவாதி அப்படின்னு சும்மா அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் போய் அழகாக உட்காந்துடலான்னு பார்க்குறீங்களே, நீங்கள் எத்தனையோ பேரை உங்களை மாதிரி உருவாக்கலாம் இல்லையா? இந்த உலகத்தில் பவுல் சொல்கிறானே, நான் இருக்கிறது உங்களுக்கு நன்மைன்றானே இல்லையா? உலகத்தில் இருக்கிறது யாருக்காவது நன்மையாக இருக்கணும், இல்லைன்னா போயிடலாம். எனக்கு ஆச்சரியம், யாருக்கும் நன்மை இல்லாதவங்க உயிர் வாழ விரும்புகிறாங்க, உலகத்தையே ஆசீர்வதிக்கிறவர்கள் எப்படா போகலான்றாங்க. சிலர்லாம் இருக்க வேண்டியதே அவசியம் இல்லை. நான்லாம் ஆரம்ப காலத்தில் பல முறை சொல்லுவேன், ஊழியத்தில் இந்தியாவில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னா விளையாட்டு இல்லைங்க. இப்போ நான் ஏறத்தால் ட்ரைனிங் மாத்திரம் ஒரு 50,000-க்கு மேலே நான் செமினாரில் நடத்தி 10 நாள் மாத்திரம். இதெல்லாம் சாதனை இல்லை, இது வந்து ஈஸி இல்லை. இந்தியாவில் ஒன்றை சாதிக்கணும்னா 33 கோடி பிசாசுகளை ஜெயிச்சு தான் எதையாவது ஒன்றை நீங்கள் நிரூபிக்க முடியும் இங்கே. அதனால் இந்த இடத்துல ஊழியம் என்பது விளையாட்டல்ல, வியாபாரம் அல்ல, அது தன்னையே உடைச்சி ஊத்துகிறது. இப்போ எனக்கு 10 நிமிஷம் கொடுத்துருக்குறீங்கல்ல, அந்த 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். அது ரெண்டு பேரும் ஜிபிஎஸை பார்த்தாலே பயமாக இருக்கு 10 நிமிஷத்துக்குள்ள. ஆனால் இது போல் மறித்த அவர் போகணும்னு நினைச்சார். அவருடைய பிறந்தநாளில் கூட இதான் சொன்னேன், நான் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே திருப்தியாகலையே, அவரை எடுக்காதீங்கன்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஜெபம் பண்ணுறவங்களுக்கு திருப்தி இல்லைப்பா, அவனை திருப்தி ஆக்கின்னு தான் சொன்னேன். அவங்களுக்கு திருப்தி வந்துடுச்சுன்னா நீங்கள் 1000 பேர் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. அப்போ நான் அதை தெளிவாக அந்த பர்த்டேவில் இதே வருஷம் ஜனவரி மாதம் சொன்னேன். நீங்கள் சபையாரே, நீங்கள் எல்லாரும் சாம் ஜெபத்தில் உயிரோடு இருக்கணுன்ற விரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. ஏன்னா நீடித்த நாட்களை அபேட்சிக்கிறவன் யார், ஜீவனை விரும்பி விரும்பணுன்றார் ஆண்டவர். ஏன்னா அது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். இன்னும் ஒன்று சொல்லட்டங்களா, ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். உங்களுடைய சரித்திரம், உங்கள் உள்ளான மனுஷன், உங்கள் ஆவி மனுஷனுக்கு ஆயிலே கிடையாது. பிரசாம் ஜெபத்துறைய மாம்ச கண்ணில் பார்த்தீங்கன்னா சடலம்,
ஆனா நீங்களும் நானும் மாம்ச கண்களில் பார்க்கிறவர்கள் இல்லை. ஏன்னா பவுல் சொல்றாரு, காண்கிறவைகளை அல்ல காணப்படுகிறவைகளை அல்ல காணாதவைகளை நோக்கி இருக்கிறவன் தான் விசுவாசி. நீங்க கண்டதைய பார்த்துக்கிட்டு நீங்க கேட்கறது தான் உண்மை, கேட்கறதுலயே செத்து மடிஞ்சிட வேண்டியது, கண்ணால பாக்கிறது அது அல்ல உண்மை நிஜ வாழ்க்கை. அது அவிசுவாசி கூட அப்படி வாழ்வான். ஆனால் விசுவாசி காண்றதை நம்பாம காணப்படாதவைகளை நோக்கி நடை போடுகிறவன் தான் விசுவாசி. அப்ப இப்ப சாம் ஜபத்திர நேற்று கேட்ட உடனே கத்தி கத்தி அழுதேன். எல்லாரும் வந்து என்னை பிடிச்சி கன்ஃபர்ட் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் 35 வருட நண்பர்கள். அப்போ தான் நான் எனக்கு ஒன்னே ஒன்று நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது காரணம், அப்படி மாம்ச கண்களில் எதையாவது பார்க்கும்போது மாம்ச காதுகளில் கேட்கும்போது உடனே நான் ஒரு கலை படித்து வச்சிருக்கிறேன், வேற கண்ணை திறந்து அந்த கண்ணை மூடுறது, ஆவிக்குரிய கண்களில் பார்க்கறது. இப்போ சாம் ஜபத்துறை எப்படி இருப்பார் தெரியுமா? பரலோகத்தில் பல வருஷமாக 70 ஆண்டு காலம் ஏங்கின அந்த முகத்தை பார்த்து அந்த முகத்தை விட்டு கண்ணை திசை திருப்பியிருப்பாரனே நமக்கு தெரியாது. உலகமெல்லாம் நான் சுத்தினேன், இந்த பரலோகத்தில் அது ஒரு தூசி கூட வரலையே என்று அவர் இருப்பார். அந்த பார்வை நமக்கு நிச்சயமாக தேவை. சரி, அப்போது இந்த சாம் ஜபத்துறையை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அவர் வந்து பான பலியாக தன்னை வார்த்து விட்ட ஊழியக்காரன். எனக்கு சொல்லுவார் ஒரு முறை, அவர் வேலை செய்கிற நாட்களில் மோட்டர் பைக்கில் போயிட்டு இருந்தாராம் சென்னையில். அப்போ திடீர் என்று இது ஒரு பெரிய மேம்பாலம் பேர் சொன்னார், மறந்து போச்சு. மேம்பாலத்தில் வரும்போது வானத்தில் இயேசுவினுடைய முகம் நேராக, சும்மா இது இல்லை, நேராக தெரிஞ்சிருக்கு. உடனே மோட்டர் பைக்கில் நின்று இறங்கி வானத்தில் அப்படி பார்த்தாராம், இயேசுவின் முகத்தில் கண்ணில் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. என்கிட்ட அவர் நேராக சொன்னது. அப்போ இயேசு கேட்டாராம், மகனே, அப்புறம் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாரு, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், ஆனால் என்னுடைய ஊழியர்கள் பலர், நான் நம்பி பயன்படுத்தின ஊழியர்கள் கடைசியில் ஊழியத்தை வியாபாரமாக்கி விட்டார்கள், நீயும் அப்படி செய்வாயா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி கொட்டிச்சான். அப்போ சாம் ஜபத்திர சொன்னார், பிரதர், அந்த நடு ரோட்ல தலை மேல அடிச்சுக்கிட்டு நான் கத்தி கத்தி அழுதேன், இல்லை உங்க ஊழியத்தை நான் வியாபாரமாக்க மாட்டேன், ஊழியம் என்பது வியாபாரம் அல்ல, விளம்பரம் அல்ல, வயிற்று பிழைப்பு அல்ல, நான் என்ன தந்துடுறேன், நான் என் ஊழியத்தை செய்கிறேன்னாராம். அதை தான் நான் அவர் வாழ்க்கையில் பார்த்தேன். ஊழியம் என்பது உடைச்சி ஊத்துறதுங்க. அதெல்லாம் நாங்கள் அந்த காலத்தில் அதில் தான் வாழ்ந்தோம். இப்போ அந்த உபதேசங்கள் அதிகமாக எடுபடலை. உடைச்சி ஊத்துறது, ஏன்னா அவர் தன்னை, தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய ஆற்றலை, தன்னுடைய பாரத்தை தன்னையே ஒரு ஊழியக்காரனுக்குள்ள ஊற்றி அவனுடைய பிரதிநிதியாக மாத்திடுறாரு. அதை திரும்ப நீங்கள் ஜனங்களுக்குள்ள ஃபுல்லாக உடைச்சி ஊற்றிட்டீங்க, நீங்கள் சக்சஸ்ஃபுல் ஊழியத்தை முடிச்சிட்டீங்க. அது யாருக்கு தெரியும்? உங்களுக்கு மட்டும் தெரியும், உங்களுக்கு மட்டும் தெரியும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஊற்றிட்டேங்க அப்படின்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் டைம் நெருங்குதுன்னு அர்த்தம், அல்லது திருப்தி வரும்னு அர்த்தம். சும்மா வேதனை அந்த நோயில் அதனால நான் சீக்கிரம் பரலோகத்துக்கு போகிறேன்றது இல்லை, அவர் ஊற்றுனதை நான் ஊற்றிட்டேன், அவருடைய எனக்கு கொடுத்ததை கொடுத்துட்டேன், எனக்கு வேலையை முடிச்சிட்டேன். அந்த தாட் வரும்போது அதுதான் பவுல் சொல்கிறாரு, நான் பான பலியாக வார்க்கப்படுகிறேன், ஊற்றிட்டேன். ஒரு பாட்டில் காலி ஆகிறது அம்மா மாருங்களுக்கு தெரியாதா? ஒரு டேங்க்கு காலி ஆகிறது ஐயா மாருங்களுக்கு தெரியாதா? அது காலி ஆக 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 உங்களுக்கே தெரியும், நான் ஊத்துறேன் ஊத்துறேன் ஊத்துறேன். அது எப்போ கடைசி சொட்டு வருதோ அந்த நேரத்துக்கு வேற ஒரு டேங்க் நமக்கு வந்து மகிமையான சரீரத்தில் போய்விட போகிறோம் என்ற அர்த்தம். சாம் ஜபத்துறை வேகமாக ஊத்திட்டாரு. சரி, ஊற்றி முடிச்சிட்ட பிறகு இருந்து ஊத்துறவங்களை பார்த்து தட்டி கொடுத்துருக்கலாம், அவருக்கு திருப்தி தேவையில்லைன்ட்டாரு. ஸோ உடைச்சி ஊத்துன ஒரு தேவ மனுஷன் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் அப்போ தான் சொல்கிறாரு பவுல், நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இப்பொழுது என் தேகத்தை விட்டு பிரியும் நேரம் வந்தது. நீங்கள் ஃப்ளைட்டில் போனால், பஸ்ஸில் போனீங்கன்னா வர நேரம் தெரியும், டிபார்ச்சர் டைம் தெரியும். ஒரு தேவ மனிதனுக்கு டிபார்ச்சர் டைம் நிச்சயமாக தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் இப்போவே ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் டிபார்ச்சர் டைமை சொல்லிடுங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிடுறேன்.
அது முடியும், ஏன்னா பரிசுத்த வான்கள் அப்படி தான் மறிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பிரதர் சாம் ஜெபத்துறைக்கு தெரிஞ்சிடுச்சு. என்கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் சண்டை போட்டார் அவங்க ஒய்ஃபா சிக்கா இருக்கும்போது. இல்லை பிரதர், நான் முடிச்சிட்டேன், நான் போய் ஆகணும், எனக்கு இஷ்டம் இல்லை, சும்மாவது இருங்க ஐயா, எதுக்கு இருக்கணும், வப்பு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ பவுலுக்கு தெரிஞ்சிடுச்சு, பாட்டில் காலி, எனக்கு ஊட்டுனதெல்லாம் ஊற்றிட்டேன், என் உடம்பில் கூட பவர் போயிடுச்சு, என் கட்சிப்பில் கூட பவர் போயிடுச்சு, அதனால் என் தேகத்தை விட்டு பிரியும் நாள் வந்தது. என்ன வாழ்க்கை பார்த்தீங்களா, இப்படித்தான் பத சாம் ஜபத்தர் வாழ்ந்தார். அடுத்து பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். நீங்கள்லாம் போராடுறீங்க, மாமியார் மருமகள் புள்ளைக்குட்டி சண்டை, அவன் சண்டை, இவன் சண்டை, உடம்போட போராட்டம், வயிற்றோட போராட்டம், இச்சையோட போராட்டம், இல்லை பிசாசோட போராட்டம். ஆனால் தேர் இஸ் ஒரு இன்னும் ஒரு ஒரு போராட்டம் இருக்குது. பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன நல்ல போராட்டம்னா, விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் என்ன விசுவாசத்தனோ அதுக்கு எதிராக தான் நடக்குது, ஆனால் நான் என் விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். பிரதருக்கெல்லாம் போராட்டம்னா, பிரதர் சாம் ஜெபத்துடைய க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், முதல் நாள்லேருந்து சாகர வரையும் யுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். உடம்பில், சரீரத்தில், கால் ஊனத்திலேயே யுத்தம் பண்ணார். ஒரு முறை சொன்னார், பிரதர் சிஎம்சியில் எனக்கு ஒரு சிசில் பண்ணாங்க, அப்படியே செதுக்குனாங்க காலை, அனஸ்தீசியா கூட கொடுக்கல பிரதர், என்னுடைய பரம விரோதி கூட அப்படி வரக்கூடாது பிரதர், இந்த சுகர்னால. சரீரத்தில் பாடு, மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி வந்திருந்தா நிரந்தர லீவு போட்டு படுத்துட்டு இருந்திருப்பாங்க, அதுலேயே ஓடுவார். மனைவி வியாதியாக இருந்தாங்க, யுத்தம்னா யுத்தம். அப்புறம் ஊழியக்காரனுக்குன்னு வருகிற பல போராட்டங்கள் வெளியே சொல்ல முடியாது. இத்தனையிலையும் போராடி நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றதை சாம் ஜபத்துறையால் நிச்சயமாக சொல்ல முடியும். நான் போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்ட கடைசி வினாடி வரைக்கும். அது மட்டும் இல்லை, ஓட்டத்தை முடித்தேன். பிரதர் சாம் ஜெபத்துற மாதிரி ஓடின ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. நேற்று போய் இலங்கையில் ஓடி வந்துட்டு பட்டணம் போயிட்டார். எந்த நேரம் அவரோட பார்க்கணும், அமெரிக்கா என்ன, இங்கே என்ன, அங்கே என்ன, இங்கே என்ன, ஓடிக்கொண்டே இருந்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு பிரதர் சாம் ஜெபத்துறை பரலோகத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு வெற்றிடத்தை வச்சுட்டு வந்துட்டேன், அதை யார் இந்த இடத்தில் நிரப்புவார். இந்த சாம் ஜபத்துறை மாதிரி புத்தகங்களை எழுத தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள் இங்க இருக்காங்களா? இல்ல, இனி நான் இந்த உலகத்தோட போராடிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு என் விசுவாசத்துக்காக நான் போராட போறேன் அப்படி இது யாராவது இங்க இருக்கிறாங்களா? இன்றைக்கு நாங்கள் வீட்டில் இருக்கும்போது என்னுடைய மனைவி சொன்னாங்க, ஐயோ எத்தனை சாம் ஜபத்துறைகள் எழும்புணுமே, எழும்புவார்களா? ஒரு தேவ மனிதன் போகும்பொழுது ஒரு வெற்றிடம் வருகிறது, அந்த வெற்றிடம் வெற்றிடமாக இருக்காது, அதை நிரப்ப கர்த்தர் ஆயிரங்களை எழுப்பிடுவார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அப்படி ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கலாம், உங்களை தரலாம். ஆண்டவரே, வாழ்நாளெல்லாம் மாம்சத்தோட யுத்தமா, வாழ்நாளெல்லாம் வீட்டு மனிதர்கள் மேலே யுத்தமா, வாழ்நாளெல்லாம் அடுத்த ஊழியக்காரனுடைய போரா, இனியாவது நான் நல்ல போராட்டத்தை கர்த்தருக்காக நான் போராடணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அது பிரதர் சாம் ஜெபத்துறைய நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரே பரிசு. இல்லைன்னா ரெண்டு சொட்டு கண்ணீரை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையாக போகாதீங்க. வாழ்க்கை என்பது ஆண்டவர் இந்த உலகத்துக்கு உங்களை அனுப்பியிருக்கிறார், அனுப்பும்போது இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க என்ன தேவையோ அதை உங்களுக்கு உள்ள ஊற்றி இருக்கிறார். எதை ஊற்றினாரு? தன்னையே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இனி நீங்கள் அதை உடைச்சி ஊற்றிட்டு, நான் நல்ல பரிமள தைலம் போல, நான் ட்ரிங்க் ஆஃபரிங்காக கத்தருக்கு நான் என்னை பான பலியாக வாத்துட்டேன், நான் என்னுடைய கடைசி நேரம் வந்துடுச்சு, என் வாழ்க்கையை நான் வேஸ்ட் ஆக்கலை, அது மட்டுமல்ல நான் ஓடுனேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓடுனேன், வெயிட்டெல்லாம் தூக்கி போட்டு ஓடுனேன், இச்சை அடக்கத்தோடு ஓடுனேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஓடுனேன், அது மட்டுமல்ல நல்ல போராட்டத்தை போராடுனேன், இப்போ எனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. அப்படி சொல்லுகிற ஒரு சவாலை இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் பரலோகத்தில் இருக்கிற சாம் ஜெபத்துறையின் உள்ளம் மகிழ்ச்சியை அடையும் என்று சொல்லி, பிரதருடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆஸ்பான் என்கிட்ட சொல்லுது, அங்கிள் நான் என்ன பண்ண போறேன், இனி என்ன பண்ண போறேன், எனக்கு
அப்படின்னு இல்லை, ஒரு தேவ மனிதன் போனால் அந்த இடம் வெற்றிடமாக இருக்காது, இன்னும் பல மடங்கு அதிகமான அபிஷேகத்தோடு ஆஸ்பான பயன்படுத்த போகிறார் ஆண்டவர். இந்த குடும்பம் முழுவதையும், ஜாஷுவாவை, சபீனாவை, ட்விங்கிளை நான்லாம் என்ன நம்புகிறேன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் எல்லாம் ஊழியம் செய்யணுன்றது என்னுடைய ஆசை. ஊழியக்காரன் பிள்ளைங்க ஊழியம் செய்யலைன்னா அப்புறம் மற்ற பிள்ளைங்களை ஊழியம் செய்யணும்னு என்னத்தை கேட்கறதுன்னு நான் கேட்குறேன். ஊழியக்காரனோடவே வளர்ந்த பிள்ளைகள் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அதே ஊழியம் என்றல்ல, ஆனால் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பைபிளில் எழுதியிருக்கான்னு அதுங்க, அது என்னுடைய ஆசை. ஏன்னா ஊழியத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் ஊழியத்தில் வாழ்வது நல்லது. ஸோ நீங்கள் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் இந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துருங்க. காணப்படுகிறவைகளை பார்த்து வாழாதீங்க, காணப்படாதவைகள் ஒன்று இருக்கிறது. ஸோ கர்த்தர் தாமே உங்களை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பிரதர் சாம் ஜபத்துறையினுடைய ஊழியத்தை இந்த சபையும் குடும்பமும் எல்லாரும் எடுப்பார்களாக என்று ஆசீர்வதிக்கிறேன்.